Video sponsored by Infotel Networks and co-sponsored by Engineer Vegetables. Your health, my duty. The wholesaler of vegetables and grocery. என்றும் மக்கள் ஆதரவோடு வளர்மதி மெடிக்கல்ஸ் புதிய பேருந்து நிலையம் அருகில் நெய்வேலி பியூர் பிளஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மிக குறைந்த விலையில் நம்பகத்தன்மையோடு ஆர்ஓ பிளான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கடலூர். என் பேர் சுரேஷ்குமார், கடலூர் மாவட்டம் வித்தாச்சலத்திலேருந்து பேசுகிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர் சம்பளம் வந்து சீரழிஞ்சிட்டு வருது. அது ஏன் டிரைவர் சம்பளம் என்ன சீரழிஞ்சிட்டு வருதுனாக்கா, சரியான ஊதியம் கிடைக்கிறதுனால டிரைவர் பொழப்பு ரொம்ப மோசமாக போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா கொரோனா கொரோனான்னு சாப்பிட்றாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுனாக்கா டிரைவர் பின்னர் லாஸ்ட்டுக்கு தள்ளி சவுகளில் தள்ளுறாங்க. காரணம் எனக்கு வருமானம் கிடையாது எங்கள்கிட்ட. இந்த வருமானம் ஏன் இல்லைனாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸர் உள்ள நகராட்சி கமிஷனர் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு டிரைவர் தேவைப்படுது. ஒரு ஜிஹெச்சுக்கு ஒரு டிரைவர் ரெஜிஸ்டர் பண்ண, ஒரு டாக்டர் ரெஜிஸ்டர் பண்ணாக்கா ஒரு டிரைவர் தேவைப்படுது. ஒரு ஹைவே டிபார்ட்மெண்ட் ஒரு ஆஃபீஸர் ரெஜிஸ்டர் பண்ண டிரைவர் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் டிரைவர் தேவைப்படக்கூடல. அந்த டிரைவருக்கு சரியான ஒரு ஊதியம் கிடைக்கல. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாதாரண ஒரு ஸ்டாஃப், ஒரு கவர்மெண்ட் வாதியர் பாருங்கள், சம்பளத்தை பாருங்கள், 80,000 to 1,00,000 வரைக்கும் போகுது. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் அந்த டிரைவர் அரசாங்க பஸ் ஓட்டப்பட்ட டிரைவருக்கு பாருங்கள் சம்பளம் எதுவும் கிடையாது. இதுக்கு 16 மணி நேரம் டியூட்டி, எவ்வளோ 16 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். எவ்வளோ கஷ்டம் போகிறோம், நாங்கள் வண்டி மூவ் பண்ணிட்டு போகலாம், எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் சந்திச்சு போகிறோம். ஆனால் மக்களுக்கு வந்து செய்ய மாட்டேங்குது. எகத்தால் வந்து பார்த்தோம்னாக்கா ஒருத்தர் செருப்பத்துக்கு அனுப்பிக்கிறான், ஒருத்தர் குச்சத்துக்கு அனுப்பிக்கிறான். அதெல்லாம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு நாங்கள் போயிடுறோம். வண்டி ஓட்டி போகல பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் வரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரெக்டாக போகிறோம், ஆனால் ஆப்போசிட்டில் வரோம் கரெக்டாக வரமாட்டான். கேட்டாக்கா அசிங்கமான கொச்சையான வாரத்தில் வந்து திட்டி அசிங்கப்படுத்தி செருப்பத்துக்கு அனுப்பிக்கிறான், குச்சத்துக்கு அனுப்பிக்கிறான். இதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு சகுத்தன்மையோட ரோட்டில் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். ஆனால் எங்களுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது, ஆனால் எங்கள் டிரைவரும் ஒரு சங்கம் கிடையாது. எங்களுக்கும் ஒரு ஒரு முன் உதாரணமாக நிலை நிப்பாட்டி எங்களுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு பதில் என்ன பேசலை. டிரைவர் பரவாயில்ல அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களும் மனைவி பொண்ணுட்டி பிள்ளைங்களும் எல்லாமே இருக்குது. எங்களோட பசி ஆற்றி பசின்னு வந்தால் எங்களுக்கு டீ தான், எங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ தான் எங்களுக்கு பசி. இதெல்லாம் மறந்து ஒரு டீ கிளாஸ் டீயை குடிச்சா நாங்கள் உங்களுக்கு நீங்கள் சேர வேண்டிய நேரத்தில் போய் டைமிங் நம்ம சேர்க்கணும். டிரைவரோட தொழில் அதுதான். ஆனால் இந்த டைமிங் போய் சேர்க்குற நேரத்தில் நம்ம குயிக்காக போய் சேர்த்துறோம். ஆனால் எங்களுக்கு அது கொஞ்சம் வருமானமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூலில் எவ்வளோ பஸ்ஸெல்லாம் இருக்குது, ஸ்கூலில் இருக்குது, காலேஜில் இருக்குது. இன்றைக்கி ஸ்கூலும் காலேஜும் வந்து பஸ்ஸு பசங்களை ரெஜிஸ்டர் பண்ணாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாக்கா ஸ்கூல் அனுப்பி அனுப்பல, டிரைவரில் நம்பி தான் அனுப்புகிறாங்க. அந்தளவுக்கு நாங்கள் சேஃப்டியாக எந்த அளவுக்கு பொறுமை காத்து வண்டி மூவ் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு போகிறோமா, அந்தளவுக்கு ஒரு கவனமாக போய் ஸ்கூலில் போய் சேர்க்கணும். ஸ்கூலில் வந்து சாயங்காலம் வீடு திரும்ப போலியா பெட்ரோல் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸ்கூல்லேருந்து எப்போ பசங்க வரும், பஸ்லேருந்து எப்படி டிரைவர் அழகாக கொண்டு வராங்களா, பத்திரமா கொண்டு வராங்க. ஆனால் எங்களை தான் நம்பி வேண்டாங்க, கடலாக நினைக்க வேண்டாங்க. அப்படி கடலாக கும்பிட்றாங்க எங்களை சில பேர் மதிப்பு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேங்க, டிரைவர்களுக்கு சரியான சம்பளம் கிடையாது, சரியான ஊதியம் கிடையாது. இது எங்களுக்கு நான் பிரைவேட்லேருந்து நான் பேசுகிறேன், கவர்மெண்ட் ஸ்டாஃபும் அது மாதிரி தான். நீங்கள் கவர்மெண்ட்டில் 16 மணி நேரம் டியூட்டி என்ன பார்க்குறேன், அந்த 16 மணி நேரம் டியூட்டி பார்க்குற ஒரு டிரைவருக்கு ஒரு நடத்துனருக்கு என்ன சம்பளம், மாதம் 21,000, 22,000, 23,000, 35,000 சேலரி. ஆனால் காலையில் 10:30 ஸ்கூலுக்கு போகிறார் ஒரு வாதியர், கவர்மெண்ட் ஸ்டாஃப் வாதியர். சாயங்காலம் 3:30 வந்துடுறாரு, அவர் சம்பளத்தை பார்த்தீங்கன்னா 80,000, 40,000, 60,000. எங்கே இருக்குது நாடு, எங்கே இருக்குது தமிழக அரசு? இதெல்லாம் கேட்க போனாக்கா போங்க டிரைவர் அப்படின்னு ஒதுக்கப்படுறாங்க. இதுக்கு வந்து விடுவிக்கான பொறுக்கணாக்கா டிரைவர்லாம் ஒன்று சேரணும். இந்தியாவில் இருக்கிற டிரைவர் சரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிரைவரும் சரி, ஏன் இந்த கடலூர் மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிரைவர் சரி, எல்லாம் இதுக்கெல்லாம் ஒன்று கட்டாமல் ஒன்று சொன்னாக்கா கூடி வந்தால் கூடி நம்ம மாதிரி எல்லாம் ஒன்று போனாக்கா இதுக்கு விடைவு கிடைக்கும். இது நம்ம டிரைவர் எடுக்க முடியும்ல, அரசாங்கத்துக்கும் முடியும். ஏதோ ஒரு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு ஏற்பட்டு வர மாதிரி இந்த அரசாங்கம் ஏதோ செய்யணும், கரெக்டான சம்பளத்தை நிர்ணயிக்கணும். நன்றி, வணக்கம்.